எல்லாருக்கும் வணக்கம். நான் முன்னா. பொதுவாக நம்மளோட வேலைக்காரன் எபிசோடில் எங்கே இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய பில்டப்லாம் கொடுத்து யோசித்து பேசுவான். பட் இன்றைக்கி அதுக்கான அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோடய பேக்ரவுண்ட் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு நான் எங்கே இருக்கேன்னு. இந்த வாரம் வேலைக்காரன்ல நம்ம கூட சார் உங்கள் பேர் சொல்லி ஆரம்பிங்க. டேவிட். டேவிட், இன்றைக்கி நம்மளோட பார்டெண்டர் டேவிட் இருக்காரு. எத்தனை வருஷமாக இருக்கீங்க? சிக்ஸ் இயர்ஸ் ஆகலாம். இந்த பார்டெண்டர் வேலைக்கு பொதுவாக பார்க்குறவங்க யாராவது வரணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அதுக்கு என்ன பண்ணு? இப்போ எப்படி சுச்சுவேஷனு? ஆக்சுவலி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் எஃப்என்பி கோர்ஸ் எடுக்கிறவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக பார்டெண்டர். ஆனால் எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டரிங் படிச்சிருக்காங்க. அப்போது அவங்களுக்கு வந்து எப்படி சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னா, இங்கே பார்த்துப்பா அப்படின்னு கலர் கலராக பாட்டில் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் இந்த கலரில் இருக்குது, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுலாம் நான் சொல்லித்தர மாட்டேன், இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு விட்டு போயிடுவாங்க. ஜென்ரலாகவே அப்படி தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் இந்த சுத்தறதுக்கு தகுந்தது மிக்ஸ் பண்ணுறதுலாம் எங்கே கற்றுக்கோ? அதுக்குன்னு தனியாக இன்ஸ்டியூட் வச்சுருக்காங்க. அதை சொல்லுங்க, அப்போ உண்மையான விஷயத்த சொல்லுங்க. அதுக்கு தனியாக தான் போய் கற்றுக்கணும். ஆமாம், தனியாக தான். எத்தனை விதமான ட்ரிங்க் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? கிளாசிக் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுவோம். கிளாசிக் ட்ரிங்க்னு வேர்ல்டு ஃபுல்லாக கிளாசிக் ட்ரிங்க்ஸ், ஸோ அது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுவோம். என்னமோ எங்களுக்கு தெரிஞ்சதுனா விஸ்கி, பிராண்டி, பியர் அப்படி தான் போகிறோம். ஒரு ஒரு ஆல்கஹாலில் ஒரு ஒரு இது மிக்ஸாலஜி. இப்போது நாங்கள் பார்த்த நிறைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா, அந்த பார் அட்டெண்டர் என்ன பண்ணுவார்னா, அப்படி இப்படி இப்படின்னு என்னென்னமோ சுற்றுவார், என்னென்னமோ பண்ணுவார். அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா உங்களோட ஆர்வத்தில் கற்றுக்க மாதிரி? அப்படியா? அது அவசியம் கிடையாது. இல்லை, அது ஒரு பார்ட் ஆஃப் ஜாப் மாதிரி. இது மிக்ஸாலஜி வந்து ஒரு 80% கற்றுக்கணும், 20% வந்து அந்த ஃப்ளாரிங்கை கற்று வச்சுக்கணும். அது பேர் ஃப்ளாரிங்க. அதான் கெஸ்ட் அட்ராக்ட் பண்ண முடியும். டேவிட், எப்படி ஏதாவது கெஸ்ட் அட்ராக்ட் பண்ணியிருக்கீங்களா? அப்படிலாம் கிடையாது. நீங்கள் தானே சொன்னீங்க. ஓகே, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது பப்புக்கெலாம் போனீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃப்ளாரிங் தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓ இவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியுது அப்படின்னு நினச்சிப்பாங்க. சரி, இப்போ எங்களுக்கு ஏதாவது பண்ணி காட்டுவீங்களா? ஆ, ட்ரை பண்ணலாமா? இன்றைக்காவது நல்ல க்ரௌட் இருக்கும்போது, நிறைய அழகான பெண்கள்லாம் இருக்கும்போது, டேவிட் கமான் டேவிட் ஃப்ளாரிங் பண்ணுங்க அப்படிங்கும்போது ஒரு ஆர்வத்தில் 12 கீழெல்லாம் போட்டிருக்கீங்களா? ஆ, சம்டைம் மிஸ் ஆகும். என்ன பண்ணுவீங்க? அது கண்டுக்கணும். அப்படியே கேஷ்லாம் போயிடலாம். ஏ, வேணும் தான் போட்டேன் அப்படின்னு பண்ணீங்க. சரி, ஓகே. அடுத்து வேறு மிக்ஸாலஜி பண்ணலாம். அப்புறம் ஃபயர் வச்சு தான் பண்ணுறேன்னு சொன்னீங்களா? ஃபயர் பண்ணு. ஆ, பண்ணுறீங்களா? ஓகே, பண்ணி காட்டுங்க. ஃபயர் பண்ணும்போது அப்படியே கெஸ்ட்டு வந்து ஃபயர் இருக்கு வரும்போதே அங்கே கெஸ்ட்டு சிப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ட்ரிங்க்ஸ்லாம். எப்படி அங்கேருந்து ஸ்டாப் பண்ணுவோம்? ஸ்டா இதில் வச்சுருவோம். அப்போ கெஸ்ட்டு நம்ம ஃபயர் மேலேருந்து பண்ணும்போது அந்த ஓட்கா அப்படியே கீழே வரும். அது கீழே அந்த ஃபயரோட சாப்பிடுவோம். அந்த ஸ்மோக் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நான் சப்போஸ் ஒரு சில கெஸ்ட்டு வந்து எனக்கு ஸ்ட்ராங்காக இல்லை, ரொம்ப மைல்டாக இருக்குது அப்படி கேட்டாங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரி ரெடி பண்ணி கொடுத்துரும். டாஸ்மாக்லேருந்து இங்கே வரைக்கும் எல்லாத்துக்கும் அதே கம்ப்ளைண்ட் தான். போதையே ஆகலை உங்களுக்கு கல்யாணம் சேடுவே? இல்லை. அவ்வளோயா? ஓகே. பொண்ணு பார்க்க போகும்போது இல்லை லவ் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்லுவீங்க? பார்ட்டெண்டர் ஒர்க் தான் ப்ரோ. அவங்கவுங்களுக்கு போகும் ப்ரொஃபஷனல் முக்கியம் தான். எனக்கு இது இப்போ எப்படி நம்ம மக்கள் அதெல்லாம் ஏற்றுக்கிறாங்களா? ஆ, ஏற்றுக்கிறாங்க. இது நிறைய கேர்ள்ஸே போன ஆரம்பிச்சிருந்தோம் எங்கள் கவுண்டர்லேயே ஒருத்தவங்க. ஆமாம், பாருங்க, சூப்பரில் அவர் பாய் ஃப்ரெண்ட்லாம் சமைச்சாலே சூப்பர். சரி, இப்போ இது யார் டெஸ்ட் பண்ண போகிறது? இவ்வளோ விவேக் வா, ரொம்ப நாளாக கேட்டுட்டுருக்கானே, எத்தனை வீடியோக்கு போகிறீங்க, சோறு திங்க போகிறதுக்கு கூப்பிட்டு போகிறீங்களான்னு வா. அதுக்குன்னு அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருப்பேன். நீதா வா. ஓகே, அடுத்தது டேவிட், வேறு என்ன பண்ண போகிறீங்க? மிக்ஸாலஜி போகும், ஏதாவது ட்ரிங்க் போடுறோம். சரி, எந்த அந்த ஃபயர்லாம் வருமே அதெல்லாம் பண்ணலாம். ஓகே, பண்ணலாம். பண்ணலாமா? ஆ, சரி, ஓகே. இப்போ மிக்ஸாலஜி சொல்லிக் கொடுங்க, நாங்களும் கற்றுக்குறோம். இப்போ என்ன ட்ரிங்க் பண்ண போகிறோம்? ஃபுல்லாக காக்டெயிலாக பண்ணுறீங்க? மாக்டெயில் எங்களை மாதிரி டீ டோட்டலஸ்க்கு தான் பண்ணி காட்டுங்க. ஓகே ப்ரோ, மாக்டெயிலும் பண்ணலாம். ஆ, சரி, இப்போ மாக்டெயில் இது மாக்டெயில். இது வந்து கிவி பேஸு, லேயர் போகும் பட கெஸ்ட்டு சாப்பிடும்போது ஃபஸ்ட்டு கிவியோட ஃப்ளேவர் தெரியும், அதுக்கப்புறம் மேலே லிச்சி ஃப்ளேவர் இருக்கும், அது மேலே டாப் அப் வந்து இருக்கும். நோ ஆல்கஹால். நோ ஆல்கஹால். என்ன இது? அன்னாச்சி கடை மாதிரி? அன்னாச்சி கடை. இது வந்து சம் ஸ்பைசஸ் மாதிரி இருக்கும். எதுக்கு? ட்ரிங்க்ஸுக்கு தான். ஆல்கஹால் மோஸ்ட்டாக இது பண்ண ஸ்பைசியாக சாப்பிட்றவங்க இருப்பாங்க, அப்புறம் சுகர்லெஸ் சாப்பிட்றவங்க இருப்பாங்க, அப்புறம் வந்து எனக்கு ஹாட்டாக வேணும், ப்ளஸ் வந்து உள்ளே வந்து இந்த மாதிரி ஸ்பைசஸ் இருக்கும். இதெல்லாம் போட்டுருவீங்க நாங்கள் உள்ள? ஆமாம், ஹனிலாம் ஆட் பண்ணுவோம். பிராண்டிக்கு வந்து ஹனிலாம் நல்லாயிருக்கும். இது என்ன இது? பட்டையெல்லாம் போட்டுக்கு பிரியாணிலாம் பண்ணுவீங்களா? அதான் ஹாட்டாக ட்ரிங்க் சாப்பிட்றாங்க. ஹாட் டேடினு ஒரு ட்ரிங்க் இருக்குது, ஸோ அதுக்கு ஹாட் டேடியா நேம் வந்து ஹாட் டேடி. பிராண்டி பேஸில் இருக்கும். இது வந்து ப்ரௌன் சுகர். ப்ரௌன் சுகரா?
சரி, இங்கே வரவங்க உங்ககிட்ட என்ன வித்தியாசமான ட்ரிங்க்லாம் கேட்பாங்க? இப்போ ஜென்ரலாக போலீஸ் பிடிக்காத மாதிரி எதாவது ட்ரிங்க் இருக்குங்களா? வீட்டில் பொண்டாட்டி கண்டுபிடிக்க முடியாத மாதிரி எதாவது ட்ரிங்க் இருக்கா? அது மோஸ்ட்டாக காக்டெயில் தான் ப்ரோ. ஏதாவது ஒரு ஒன்று அது மாதிரி சாப்பிட்டு போகிறவங்களுக்கு அந்த டேஸ்ட்டும் தெரியும், ப்ளஸ் அவ்வளோ ஆல்கஹால் கண்டிஷன் தெரியாது. ட்ரங்க் ட்ரைவ் மாட்டுறவங்களுக்கு தான் அதிகமாக போகிறவங்க. ஸோ அந்த மாதிரி போகிறவங்களாம் ஃபுல்லாக கழுத்து வரைக்கும் என்ஜாய் பண்ணுற வரவங்களுக்கு அந்த மாக்டெயில். அதுக்கப்புறம் எனக்கு என் வாழ்க்கையில் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்குமா தெரியல, எனக்கு எதாவது சொல்லிக் கொடுக்குறீங்களா? நான் உங்களுக்கு ட்ரிங்க் எத்தனை பேருக்கு ட்ரிங்க் பண்ணி கொடுத்துருக்கீங்க? நான் பண்ணி கொடுக்கணும். சரி, அப்போ எனக்கு ஒன்றும் உங்களுக்கு ஓகே இது வச்சுனேன். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணோம்? ஓகே, ஷேக்கர் இது நம்ம மிக்ஸ் பண்ணுறது யூஸ் பண்ணுறோம். நான் கூட லெசி கிளாஸ் நினச்சேன். ஷேக்கர் அது ஆமாம், நேம் ஷேக்கர். இதுக்குள்ளே என்ன பண்ணோம்? இதுக்குள்ளே ஐஸ்க்யூப். ஐஸ்க்யூப்ஸ் நான் பார்த்துருக்கேன், இங்கே வச்சுருந்தீங்களே. இது வந்து மெஷரிங் செக். இது வந்து இதை மெஷர் பண்ணி தான் பண்ணணும். ஸோ இது இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? 30 ml 60 ml. ஓகே, ஏன் ஸ்மால்னு முடிவு பண்ணீங்க? அது அது கிளாசிக்காக அங்கே ரெடி பண்ணதுனால. இந்த பையனுக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறதுனால இதில் எதில் ஊற்றணும்? இதில். ஓகே, ஊற்றிட்டேன். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சுகர். சுகர் இது சுகர் சிரப். ஓகே, இது இதில் தானா? ஓகே, எல்லாமே இது தானா? ஆமாம், எல்லாமே இதில் கரெக்டாக ஃபுல்லாக நிறைக்கணுமா? ஆமாம், ஊற்றிட்டேன். நெக்ஸ்ட் ஓட்கா. சேம் அதே மெஷரிங் இருக்குது, ஆனால் திருப்பி எப்பவுமே 45 ml ஓட்கா பண்ணுவோம். இது 120 ml. ஜூஸ் தான் நான் ஃபுல்லாக ஊற்றிக்கிறான். ஆ, ஃபுல்லாக ஊற்றுக்கேன். இப்போ தான் நம்ம திறமையை காட்டணும். நம்ம திறமையை காட்டணும். சார், இப்போ இதை என்ன பண்ணுவோம்? இது வந்து இதில் டாப் இது. ஆ, அப்படி அதில் ஊற்றுருக்கேன். இதை போட்டு லாக் பண்ணிங்கன்னா லாக் ஜஸ்ட்டு ஒரு இது மட்டும். ஓகே ஓகே, இப்போ செக். இல்லை, ரொம்ப கூலிங்காக இருக்குங்க. கூலிங்காக டேப் பண்ணி ஓப்பனிங்கன்னா ஆ, ரொம்ப கூலிங்காக இருக்குது. ஆ, சரி, அந்த ஐஸ்கியூப் வரக்கூடாது. ஸோ இப்படி லாக் பண்ணிவிட்டு ஆ, இதை லாக் பண்ணி தான் வந்துடும். இப்போ போர் பண்ண கார்னிஷ் இந்த கிளாஸ் இருக்கா டேஸ்ட் பண்ணி. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா இதை டேஸ்ட் பண்ணி சொல்லணும். எப்படி நான் டேஸ்ட் பண்ண பயப்படாது, ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கும். சூப்பராக இருக்கும்பீங்களே, கரெக்டாக இருக்கு பார்த்தீங்களா? ஏன்னா நீங்கள் தானே சொல்லி கொடுத்தீங்க. ஸோ டேவிட், தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்காக இவ்வளோ நேரம் உங்களோட திறமைகளை வெளிக்காட்டினதுக்கு. நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு அக்கேஷனில் ஒரு ஓரமாக வந்து குளிச்சுட்டு பேசாமல் எழுந்து போயிடுவாங்க. அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு தெரியாமல் இருக்கும். ஸோ எங்களுக்காக என்னென்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத காமிச்சதுக்கு பெரிய நன்றி. அதே மாதிரி டேங்க்குக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறோம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சென்னையிலேயே இப்போ டேங்க்கு தான் ரொம்ப பெரிய ஹாப்பனிங்கான ஒரு ப்ளேஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ பெரிய ப்ளேஸில் நாங்கள் கேட்டதும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு பெர்மிஷன் கொடுத்ததுக்கு முதல் நன்றி. டேவிட், இன்னும் உங்கள் லைஃப்பில் ஆம்பிஷன் ஏதாவது வச்சுருப்பீங்களா? அதனால் போகணும், இதை விட பெருசாலாம் ஆரம்பிச்சிடணும், கற்றுக்கணும், பெருசாக ஒன்று பண்ணணும். ஓகே, வாழ்த்துக்கள். அதே மாதிரி சீக்கிரமாக நீங்கள் நினச்ச எல்லா விஷயங்களும் நடக்கட்டும். மறுபடியும் வேலைக்காரனில் இன்னொரு வித்தியாசமான வேலை பண்ணுறவங்களோட உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் பாய் சொல்கிறது முன்னா பாய்.